வெல்கம் டு திஸ் செஷன். இந்த செஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பற்றி படிக்க போகிறோம். புவியீர்ப்பு முடுக்கம் 6.3+1 கிராவிடேஷனில் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இப்போ புவியீர்ப்பு முடுக்கம் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுறப்ப எல்லா பொருளுமே கீழே போய் விழுந்துருது, பூமி மேலே விழுந்துருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வென் தே ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் ஹைட் ஆல் ஆர் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் த எர்த், டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த், புவியோடைய மையப்பகுதியை நோக்கி முடுக்கம் அடைகிறது அப்படிங்கிறத கலீலியோ வந்து ஏற்கனவே எல்லா பொருள்களுமே புவியை நோக்கி முடுக்கம் அடைகிறது, ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆக்சலரேட்டட் டுவர்ட்ஸ் தி சென்டர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி புவியீர்ப்பு முடுக்கம் அடைகின்ற பொழுது அந்த புவியீர்ப்பு முடுக்கம் எந்தெந்த காரணிகளை சார்ந்திருக்கும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த முக்கியமான கான்செப்டில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நமக்கு முக்கியமாக தேவை வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதி. இரண்டு நிறைகள் நம்ம ஸ்பேஸில் வச்சுருந்தோம் அப்படின்னாவே அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு கவர்ச்சி விசை இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நியூட்டனுடைய கான்செப்ட் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஃப் இஸ் ஈக்குவல், ஏற்கனவே படித்தது தான், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு நிறை ஒன் மாஸ் ஒன் மாஸ் டூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப். ஸோ இது வந்து ஜென்ரலாக அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ மாசஸ், எந்த இரண்டு நிறைகளுக்கும் இடைப்பட்ட கவர்ச்சி விசை, அது சூரியனாக இருக்கலாம் பூமியாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம் நிலாவாக இருக்கலாம், இல்லை ஒரு சேட்டலைட்டு எர்த்து, இப்படி நீங்கள் எதை பார்த்தீங்கன்னாலும் அது ரெண்டுக்கு நடுவில் ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது வந்து ஏற்கனவே நம்ம படித்த ஒரு பாயிண்ட்டு. இப்போ இதில் அட்ராக்டிவ் நேச்சர் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறதுக்கு ஒரு மைனஸ் போட்டிருப்போம். ஸோ அது வந்து எப்போதுமே அந்த வெக்டர் நோட்டேஷன் யூஸ் பண்ணும்போது ஆர் கேப் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸ் அப்படிங்கும்போது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் போட்டோம் அப்படின்னா அது வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த்துங்கிறத நம்ம காமிக்க முடியும். ஸோ எப்போதுமே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இது நியூட்டனுடைய பொது இயற்பியல் விதி. இப்போ இதை பேஸ் பண்ணி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்தில் ஒரு பொருளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ இது வந்து கிரவுண்டு வச்சுருங்க, இது வந்து எர்த்து பூமி. ஸோ இது புவி, புவியினுடைய நிறை கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்க, இது புவியோடைய சென்டர், சென்டர் ஆஃப் த எர்த்து, இது ரேடியஸ் ஆஃப் த எர்த்து புவியினுடைய ஆரம், இதை நீங்கள் ஆர் இன்னு வச்சுக்கோங்க ரேடியஸ் ஆஃப் தி எர்த்து. சப்போஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மாஸ் வைக்கிறோம், அந்த எர்த்து வந்து வி ஹாவ் மாஸ் எம். இப்போ நானே எடுத்துக்கங்க, நான் வந்து இங்கே நிற்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னுடைய நிறை வந்து கிரவுண்டில் வந்து மாஸ் வந்து எம்னு சொல்கிறோம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, இதோடைய சென்டர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த நிறைக்கும் இந்த நிறைக்கும் நடுவில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கும்போது, F vector is equal to minus G capital M into small m divided by R E square into R cap. ஸோ இந்த மைனஸ் போட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி காமிக்கலாம் பாருங்கள். இப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இதோட பொசிஷன் வெக்டர் பார்க்கும்போது இது ஆர் கேப்னு எடுத்திங்கன்னா இது வந்து மைனஸ் ஆர் கேப்னு சொல்லும்போது இதோட டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் போடும்போது என்ன வருது, மைனஸ் ஆர் கேப்புங்கிறது இங்கே வந்துடுது, மைனஸ் ஆர் கேப். அப்போ வந்து இந்த விசையானது மையத்தை நோக்கி செயல்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூட்டனுடைய செகண்ட் லா படி, இரண்டாவது விதிப்படி நம்ம தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ வெக்டர். எம் நிறைவுடைய ஒரு பொருள் வந்து எவ்வளவு முடுக்கமடையுது ஒரு விசையின் காரணமாகனா, எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் எம் இன்டு ஏ வெக்டர். தட் இஸ் உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு விஷயம்தான். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும், எம் இன்ட்டு ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி இன்ட்டு கேபிட்டல் எம் இன்ட்டு ஸ்மால் எம் டிவைடட் பை ஆர் இ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப், ரைட்டுங்களா? ஓகே, ஸோ இங்கே ஸ்மால் எம் கேன்சல் ஆயிடுது. ஸோ ஆக்சலரேஷன் முடுக்கம் வந்து மைனஸ் ஜிஎம் டிவைடட் பை ஆர் இ ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கேப் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான்
भूमि मेल वाल अड़यकूड मुड़कम सो अ मुड़कमें एक्सलरेशन टुवर्ड्स द सेंटर ऑफ दि अर्थ भूमिय मयते नोकी அந்த முடுக்கமானது செயல்படுகிறது அப்படிங்கறத முக்கியமா நாம தெரிஞ்சிக்கலாம் இந்த முடுக்கம் புவியினால ஏற்படக்கூடிய காரணத்தினால இந்த முடுக்கம் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் அக்ஸலரேஷன் டு டு கிராவிட்டி அப்படி நாம சொல்றோம் சோ இதனுடைய n மதிப்பு நாம எடுத்துக்கலாம் மாடுலஸ் a வெக்டர்ங்கறத நான் என்ன பண்றேன் அப்படினா புவியீர்ப்பு முடுக்கம் g ஆக நாம எடுத்துக்கலாம் சோ மாடுலஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து g ஈக்குவல் அப்ப என்ன கிடைக்குதுனா மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் பிளஸ் ஆயிரும் அப்ப gm divided by r e square அப்படினு ஒரு இதோட n மதிப்பு கிடைக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா this is acceleration due to gravity ஒரு பொருள் புவி மீது வைக்கப்படும் பொழுது அது அடையக்கூடிய முடுக்கம் is so called acceleration due to gravity புவி ஈர்ப்பு முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் இப்போ எதை சார்ந்து இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த எர்த்தோட பாராமீட்டர்ஸ் புவியினுடைய இந்த பண்புகளை சார்ந்து குறிப்பா அதனுடைய நிறை mass of the earth அதுக்கு அப்புறம் radius of the earth இது ரெண்டையும் மெயினா சார்ந்து இருக்குது capital gங்கிறது constant பட் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த பொருளுடைய நிறையை சார்ந்து இருக்கவில்லை does not depend on the mass of object அப்ப எந்த பொருளா இருந்தாலும் சரி ஒரு 50 kg நிறை உள்ள பொருளாக இருந்தாலும் 5 kg நிறை உள்ள பொருளாக இருந்தாலும் இல்ல 100 kg நிறை உள்ள பொருளாக இருந்தாலும் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக புவியினுடைய மையத்தை நோக்கி முடுக்கமடையும் அப்படிங்கறத நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கங்க இதனுடைய மதிப்பு சராசரியாக 9.8 ஒவ்வொரு பிளேஸ்லயும் வந்து g வேல்யூ மாறுது சோ புவியீர்ப்பு முடுக்கத்துடைய சராசரி மதிப்பு நாம என்ன பண்றோம் அப்படினா 9.8 முடுக்கத்தினுடைய அலகு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கறத புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய சராசரி மதிப்பாக நாம எடுத்து கொள்கிறோம் சோ 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ங்கறத நீங்க மறக்க கூடாது இந்த g மதிப்பு இதுதான் புவியீர்ப்பு முடுக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான ஃபார்முலா இந்த g வந்து சோ எந்த பிளானட்டா இருந்தாலும் நம்ம g கண்டுபிடிக்கலாம் அந்த பிளானட்ல நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் இது வந்து ge ன்னு கூட நீங்க போட்டுக்கலாம் ge ஃபார் எர்த் இப்ப மூன்ல நீங்க g கண்டுபிடிக்கினா gm னு போடுங்க ஒவ்வொரு பிளானட்லயும் இந்த g வேல்யூ வந்து மாறுது இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா सन्न कंपेर सन्न के नम भूमिय कंपेर पड़े 200 मडंगु अधिकमा जूपिटर कंपेर पड़ी पाती मूणु मडंगु पुविय मुड़कम अधिकमा वे प्लानेट सपोज नम्बर मून पड़ो नीला कंपेर पड़ी पाते नीला वो नम्बर आर मडंगु कुरैवा 1/6 1/6 आफ ग्राविटेशनल एक्सलरेशन टू ग्राविटी आफ दि अर्थ சோ அதாவது 1.6 9.8 போட கிட்டத்தட்ட 1.6 தான் நமக்கு கிடைக்கும் சோ வெரி சிக்னிஃபிகன்ட் வேல்யூ சோ எந்த பிளானட்டுக்கு நீங்க புவியீர்ப்பு முடுக்கம் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா புவியீர்ப்பு மாறிலி g ஓட வேல்யூ தெரியணும் அப்புறம் மாஸ் தெரியணும் அந்த பிளானட்டுக்கு மாஸ் தெரியணும் அப்புறம் வந்து கண்டிப்பா அதோட ரேடியஸ் தெரியணும் தெரிஞ்சா எந்த பிளானட்டுக்கு நாம என்ன பண்ணலாம் அதோட acceleration due to gravity புவியீர்ப்பு முடுக்க மதிப்பை கண்டறியலாம் ரொம்ப முக்கியமான கேள்வி நல்லா படிச்சுக்கோங்க சோ 3 மார்க்ல நீங்க கண்டிப்பா இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம் அடுத்த வீடியோல நான் மீட் பண்றேன் thank you